ஓம் அகத்தீஷாய நமஹ. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் மாதவன் சொன்னார், எத்தனை அறிவுரை சொன்னாலும் கடைபிடிக்க முடியாத ஒரு பலகீனங்கள். அந்த பலகீனங்கள் ஓங்காறு குடியில் வந்தால் அந்த பலகீனங்கள் நீங்கி கடைபிடிக்க முடியும்னு சொன்னார். ஒன்று கடைபிடிப்பது என்பது சின்ன விஷயம் இல்லை, எல்லாவற்றையும் கடைபிடிக்கலாம். சாதாரண புலால் உணவே நீக்க முடியவில்லை, அதுக்கப்புறம் புகைப்பிடித்தல் அப்புறம் அது இருந்ததல், இதெல்லாம் எல்லா பழக்கங்களும் கடைபிடி, அது வந்து விடுபட முடியாது, விடுபடவில்லை என்று சொல்வார். அதையும் விடலாம். ஞானிகள் யாராலும் விட முடியாத ஒன்றை விட்டவர்கள். அறுசுவையை யாரும் விட முடியாது, அறுசுவையை வென்றவர்கள். காமத்தை வெல்ல முடியாது, காமத்தை வென்றவர்கள். மரணத்தை யாரும் வெல்ல முடியாது, மரணத்தை வென்றவர்கள். ஆகவே யாராலும் செய்ய முடியாத ஒன்றை செய்தவர்கள் தான் ஞானிகள். அவருடைய ஆசி இருந்தால் தான் கடைபிடிக்க முடியும். அப்போ அவர் நாமத்தை சொல்கிறோம், திருஞான சம்பந்தரே, மாணிக்க வாசகரையா, திருஞான சம்பந்தரையா, ராமலிங்கசாமி சொல்கிறோம். அப்போ அவர் கேட்குறோம், இந்த மாதிரி ஒரு கொள்கையை கடைபிடித்து கடைபிடிக்க முடியல, கொள்கையை வகுத்து என்னால் செய்ய முடியல, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். அப்படி கேட்டால் தான் முடியும். அது பாட்டில் தொடர்ந்து கேட்டு வரணும். எப்படி ஒரு சிலையை அமைக்கப்பதற்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சுத்தியில் அடிபடுதோ, சுத்தியில் செதுக்குவான் சிலையை. அப்புறம் அது மாதிரி பல ஆயிரம் லட்சக்கணக்கான சுத்தியில் செதுக்கினால் அன்றி ஒரு சிலை ஆகாது. அது மாதிரி மனசை தொடர்ந்து மனசோடு போராட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், புண்ணியமும் செய்யணும், அன்னதானமும் செய்யணும், நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ திருஞான சம்பந்தர் கோளர் பதிகத்தை சொல்லியிருக்கிறார். கோள் என்பது ஆகாயத்துக்கும், அதான் நவகோள், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி கிரகம், ராகு கேதுங்கிறது சாயா கிரகம். ஆக இந்த கிரகங்களுடைய தொடர்பு பற்று போகணும். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் தான், அந்த பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபூத தொடர்புக்கு நம்ம பஞ்சபூதத்துக்கு நமக்கு தொடர்பு இருக்குது. வெளியில் காற்று இருக்கும், நமக்கு காற்று இருக்கும். வெளியில் சூரியன் இருக்கும், நமக்கு உஷ்ணம் இருக்கும். வெளியில் தண்ணி இருக்கும், உள்ள உதரமாக இருக்கும். வெளியில் மண் இருக்கும், நம்மளுக்கு உடம்பு புஷ்டியாக சதைப்பிண்டமாக இருக்கும். இதுலேருந்து விடுபட வேண்டும். அப்போ என்ன செய்கிறா ஞானிகள், முத மூச்சு காற்றை, இந்த ஓடுகின்ற காற்றை பூர்வம் வைத்து செலுத்தி வைப்பார். அந்த காற்று எங்கேயும் போக முடியாது. அப்போ காற்றுக்கும் இவருக்கும் தொடர்பற்று போச்சு. காற்றுக்கும் இவருக்கும் தொடர்பற்று போனால் மனிதனுக்கோ ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஓடுகின்ற காற்றுக்கும் வெளியே உள்ள காற்றுக்கும் உள்ளே இருக்க காற்றுக்கும் தொடர்பட்டு போனால் செத்து போவான். இவர்கள் அந்த காற்றை வென்று விட்டார்கள். வென்று விட்டதனால்தான் இவர்களால் அது சாதிக்க முடியுது. அப்போ நவக்கோள்களுக்கு அதிலிருந்து விடுபடுறார்கள் ஞானிகள். அது ஒரு பெரிய தத்துவம் அது. அப்போ கோளர் பதிகங்கிறது ஒரு தத்துவம், சுருக்கி நான் சொல்கிறேன். ஆக அவர்களை அனுபவத்தை, திருஞான சம்பந்தத்தான அனுபவத்தை பல பாடலாக அமைத்திருக்கிறார். அதில் கோளறு பதிகம் ஒன்று முதலில் நான்கு பாடல்களுக்கு வழக்கம் தந்திருக்கிறேன். இப்போது ஐந்தாவது பாடல், ஏன் சுருக்கமாக சொல்லினா அடுத்த திருக்குறள் இருக்கு, ஐந்தாவது பாடல், ஐந்தாவது பாடலுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். திருஞான சம்பந்தர் நஞ்சனி கண்டன், நஞ்சி என்பது விஷம். இந்த உடம்பில் எல்லாருக்கும் விஷம்தான் இருக்குது.
அந்த விஷம் என்னன்ட்டுருக்க, விஷம்னா என்னையா என்ன, நம்ம தேகமே நமக்கு விஷமாக இருக்குது, நமக்கு உள்ள காம தேகம். அது யோகிகள் என்ன செய்கிறான், மூலாதாரத்தை கணல் எழுப்பதும் எழுப்பிய பின் அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய திரவப்பொருள் சுக்கிலமானது கண்டத்துக்கு வந்துடும். அது என்ன செய்கிறார்கள், கண்டத்துக்கு அப்புறம் போக முடியாது, கண்டத்துக்கு மேலே போனால் கண்டம் வரையில் தான், கழுத்து வரையில் தான் அதுக்கு விஷம், கழுத்துக்கு மேலே போகும்போது அது அமிலமாக மாறும். அப்போ அதை வந்து சொல்கிறார், நஞ்சனை கண்டன் ஜந்தை, நஞ்சை என்று சொல், நஞ்சி என்ற விஷத்தை அணிகலனாக, நீலகண்டன் நீலகண்டன் சொல்லுவார், நஞ்சை அணிகலனாக கொண்டவர், நஞ்சனை கண்டன், நஞ்சனை கண்டன் எந்தை, என் தந்தை மடவாதனோடு வெடியேறும் நங்கள் பரமன் அப்படின்னார். அப்போ அது வந்து தலைவனை வர்ணிக்குது, அவர் சொல்கிறார் தலைவனை பற்றி, தன்னை பற்றி சொல்கிறார், சிவபெருமான் வந்து நஞ்சை கண்டதடைந்தவன் என்று சொல்லுகிறார், பசு என்ற கா இது ஏறுமேது பசுமாட்டில் உமாதேவியோடு வந்து என் உலமையை புகுந்திருக்கிறான்னு சொல்கிறார். நஞ்சனை கண்டன் எந்தை மடவாதனோடும் விடையேறு நங்கள் வரமன் அப்படின்னு சொல்லி, அது பெரிய தலைவன் வந்து என்னுடைய சிந்தையில் புகுந்தான்னு சொல்லுவார். விடையேறு எங்கள் வரமன் துஞ்சிரு வன்னி கொன்றை அப்படின்னார். துஞ்சி என்ன, வன்னி என்ன, அக்னி இருள், அக்னி வந்து இங்கே இந்த அக்னி வந்து வெள்ளை வெளிச்சமாக இருக்கும், அந்த அக்னி வடாவக்னி கிட்டத்தட்ட தண்ணியில் ஒரு 500-700-700 அடி கீழே இருக்கும், அங்கே இருட்டாக தான் இருக்கும், ஆனால் எந்த வண்டி எந்த கப்பல் போனாலும் விமானமான உள்ளே இழுத்துக்கும். அந்த வன்னியை முடியில் வைத்திருக்கான் அவன். இப்போ உடம்புல என்ன, இந்த உலகம் இந்த அளவுக்கு இயங்குவதற்கு காரணம் வடவாக்னி தான், அதை முடியில் தரித்திருக்கான்னு சொல்லுவான். துஞ்சிருள் வன்னி கொன்றை அக்னியை, கருநிறம் உள்ள அக்னியையும் கொன்றை மலரையும் சிறைசில் அணிந்தவனும் விஷத்தை அணிந்தவனும் அது அதே சமயத்தில் பசுவை வாகனமாக கொண்டும் உமாதேவியோடு எனக்கு வந்து அருள் செய்திருக்கான்னு சொல்லுவார். ஏன் ஏன் இதெல்லாம் எதுக்கு அவன் தலைவன் வந்திருக்கிறான், கொன்றை துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உலைமையும் புகுந்து, அதனால் தலைவன் என் உள்ளத்தில் புகுந்து விட்டான். ஏன்னா ஒரு நாள் இரண்டு நாள் பூஜையிலே தலைவன் வருவான், அறுத்தமும் செய்ய வேண்டும். அருமையான அருந்தம் என்பது அருமையான தவம், அருமையான தவம் என்பது வைராக்கியம், கொஞ்சமேனு சலனப்பட மாட்டார்கள் ஞானிகள், அறுசுவையை கண்டும் மயங்க மாட்டான், பொருளாதாரத்தை கண்டும் மயங்க மாட்டான், அவை எவ்வளோ பெரிய அழகியாக இருந்தாலும் அப்படியே மயங்க மாட்டான், மயங்கமில்லாத ஒரு வைராக்கியவான்கள். அறுதவம் செய்ததனால் புண்ணியத்தாலும் அருமையான தவம் செய்தனாலும் தலைவன் உள்ளத்தில் புகுந்து விட்டான். துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உலமையை புகுந்து, அதனால் என் சிந்தையில் அவன் குடிகொண்டு விட்டான், அதனால் என்ன லாபம்னு கேட்டான். வெஞ்சின அவனோரோடும் தலைவன் என்னை சார்ந்து விட்டான். அவன் தலைவன் தூய்மையானவன், மிகப்பெரிய வல்லமை உள்ளவன், நானோ காமுகன் பொருள் வெறியன் பல கொனைக்கெடு உள்ளவனான், தலைவனை உருகி தியானம் செய்தேன், என் சிந்தையில் குடிகொண்டதால் வெஞ்சின அவனரோடும் கொடுமையான கோப், அவனர்னா அசுரர்கள், அசுரன்னா அப்படி 100 அடி உயரம் இருப்பானா, மழை பெருசாக இருப்பான், அசுரனை யாரும் நினைக்க வேண்டாம், தவசிகளுக்கு அடிவுறுத்து வருவார்கள் சில பேர், அவன் தவசிகளை கண்டு பொறாம போடுவான், தானும் உணர மாட்டான், சொன்னாலும் கேட்க மாட்டான், பால் புஷ்டியாக இருப்பான். அது என்ன செய்வோம், அவருக்கு வந்து இந்த மாதிரி உள்ளவனை வம்புழுப்பான். இந்த அசுரை பாருங்கள், அசுரன்றால் இவன் தான், சொன்னபடி தானும் கேட்க மாட்டான், சொன்னாலும் தானும் அறிய மாட்டான், சொன்னாலும் கேட்க மாட்டான், மனசில் பட்டலாம் செஞ்சுக்கிட்டே போவான். அவர் மூர்க்கன், அவனை அசுரை பையன் ஒரு முடி எடுத்திருக்காங்க, விஞ்சின அவனோரோடும் அது மாதிரி கொடுமையான கோபம் உள்ளவன், மனசில் பட்டால் செய்யக்கூடியவன் மூர்க்கன் வச்சுக்கல போக்கிரி, ஆனால் விஞ்சின அவனோரோடும் உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையினர். தலைவன் திருஞான சம்பந்தர் என்றாலும் சரி, தாயுமான சாமி என்றாலும் சரி, மாணிக்க வாசகம் என்றாலும் சரி, அருணகிரிநாதன் அத்தனி மகரிஷி என்றாலும் சரி, சுகபெரும தேவா என்று சொன்னாலும் சரி, இவர்கள் அத்தனை பேர் சிவத்தின் கூறு. என்ன காரணம், சவத்தின் கூறாயிருந்தவன், சவத்தின் கூறாயிருந்த ஞானிகள் சிவத்தின் கூறானார்கள், சிவத்தின் அவதே சவத்தின் கூறினார், பேணாமா போகிற மனிதன் பேணாமா போவான், காமத்தை வெள்ளாவிட்டால் பெணமாவான், அறுசுவையை வெள்ளாவிட்டால் பெணமாவான், பொருளாசை பேராசை இல்லை பேராசை இருந்தால் சமமாக போவான்,
ஆக வெல்ல முடியாது வந்ததுனால சவமானவன் சிவமானான். அப்போ சிவமாகத்துக்கு என்ன பரம்? வைராக்கியம் வேண்டும். வைராக்கியத்துக்கு என்ன வேண்டும்? பக்தி வேண்டும். பக்தி யார் செலுத்த வேண்டும்? முற்று பெற்ற முனிவனாக இருக்க வேண்டும். முற்று பெற்ற முனிவனை என்ன செய்து வணங்க வேண்டும்? பெரியோர்களே, ஞானிகளே, நீங்கள் தான் எனக்கு அருள் செய்யணும். அப்போ அந்த மாதிரி பூஜை செய்ததன் காரணமாக தான் எல்லாம் சிவத்தின் கூறானார்கள். அப்போ சபமாப்பன சிவத்தின் கூறானார். இப்போ அது போன்ற ஞானிகளை வணங்கினால் என்ன ஏற்படும்? ஒரு இது, இப்போ எதையும் வெல்லலாம், எதையும் வெல்லும் வல்லமை அவர்கள், அவல்லமை உள்ளவர்கள். அவர் என்ன சொல்கிறார்? வெஞ்சன அவனோரோடும் உருமுடியும் இன்னும் மிகையான போதம் அவையும். அப்போ பெரியவர்களே, அந்த தலைவன் உள்ளே இருந்ததுனால் இவன் யார்? அவன் மனுஷன், இத்தனை கிலோ உடம்பு இருக்குன்னு கேட்பான், 150 கிலோண்ணா. இவன் பார்த்த உள்ளே இருப்பான். அவன் மனிதனுக்குள்ள பலம், இவனுக்கு ஆற்றல், என்னடா ரொம்ப திமிராக பேசுகிறானே அவன் நினச்சா போதும், அம்மா இருப்பான், அவன் எந்திரிக்கவே முடியாது, அவ்வளோ பராக்கிரமான ரொம்ப மென்மையான மக்களாக இருப்பாங்க. அவ்வளோ பெரிய ஆற்றல் தவசி, மிகப்பெரிய வைராக்கியவான்கள், தூய மனமே வல்லமையாச்சு, தூய மனமே அருள் பலம் உண்டாச்சு, தூய மனமே ஆற்றல் உண்டாச்சுன்னா தூய மனம். இது தூய மனம் எப்போ என்ன? அது திருவள் துணையன்றி தூய மனம் வரவே வராது. இல்லைன்னா பொருளாதாரத்திலேயே மயங்கி பேராசையும் வஞ்சனையும் பொய்யும் பொருள்னு சொல்லி வாழ்க்கையை நரகத்தை தள்ளிக்குவான். அப்போ இந்த தூய மனம் உள்ளவன் ஆற்றல் உள்ளவன்னா அவன் 150 கிலோ இருக்கான், இவன் லெகுவா சுமார் இருக்கிறான். அது போன்ற அசுரர்களை இவன் நினைத்தாலே எதையும் செய்யலாம், செய்ய மாட்டார்கள். அவன் நடுங்குவான், ஏ பலம் வாய்ந்தவர்கள் பெரியவர்கள், நெருங்கினால் ஆபத்து வரும் என்று அவன் நடுங்குவான். வெஞ்சினா அவனோரோடும், வெஞ்சினா வெண்பையா, ரொம்ப கொடுமையான கோபம் உள்ள அசுரர்கள், கொடுமையான பாவி, அவர்கள் இவனை கண்டு நடுங்குவார்கள், வாழ்க்கையை பாதிக்கும். அப்படியே அவன் வீர உணர்ச்சியில் வந்தாலும் நேருக்கு நேர் பார்த்தால் நடுக்க வந்துவிடும். என்ன காரணம்? அது இனம்புரியாத ஒரு பயம். கூட சார்ந்திருப்பார்கள், இப்போ திஞ்ஞான சம்பந்தா என்றால் யார் அவன் நமது ராசான் பேரை சொல்லுகிறான், என்ன வேணும் என்று கேட்டான்னா, என்னையா இவன் என்னை அடிக்கடி மிரட்டிக்கிட்டு இருக்கான்ப்பா, நான் தவத்தை முடிக்காது முடியாது முடிக்க முடியுமா, இவன் எனக்கு அடிக்கடி அடிவு செஞ்சுக்கிட்டான், நான் என்ன செய்வேன், நான் பார்த்துக்கிறேன்டான். அப்போ திருஞான சம்பந்தா என்ற அளவு சுகபெரும ரேசைய சுகபெரும தேவா என்ற சொல்ல, மாணிக்க வாசி என்ற சொல்ல, அஞ்சேல் மகனே யார் நீ, உனக்கு என்ன வேண்டும், நான் பார்த்துக்கிறேன். புரோக்கர்மசுவலிகள் சார்ந்தவர்கள்லாம் எதையும் செய்வார், ஆணை பெண்ணாக்கும் பெண்ணை ஆணாக்கும் எதையும் செய்வான். அது மாதிரி உள்ள சமயத்தில் ஞானி அழைக்கிறான், ஏனுமோ என்னப்பா என்னை பராக பார்த்த பயமாக இருக்குப்பா, என்ன நான் பார்த்துக்கிறேன்ப்பான். அது போன்ற பர பலம், அருள் பலம் உள்ள மக்கள், அருள் பலம் உள்ள மக்களை பராக்கிரமசாலிகள் அல்லது அசுரர்கள் மூர்க்கர்கள் கிட்ட நெருங்கினால் பிரச்சனை வரும். வெஞ்சின அவனோரோடும் உருமடியும் இன்னும், இவன் தான் மனுஷன்யா, அவன் பயப்படுறான், எதையும் செய்யப்படும் மனசப்பட்டால் செஞ்சுட்டு போகக்கூடவன் நடுங்குறான். பார்த்த ஒல்லியாக இருப்பான், ரொம்ப மென்மையாக இருப்பான், அவன் நடுங்குவான். இது சரி, இது மனித வர்க்கம் சரியா? இடியும் இன்னும் உரிமிடியும், அத்தனை அத்தட்டிக்கிட்டு கிடக்கும், திடும் திடும் இது மின்னும், இடி இடிக்கும், இவனை கண்டா நடுங்கும். இவன் கேட்குறான், என்னப்பா மானை இது இடி இடிக்க மாதிரி திடீர் திடீர்னு இடி இடிக்குது, நான் பார்த்துக்கிறேன், அது எல்லாம் இன்னல் முடியும், இந்த மின்னல் இடி எல்லாம் நாங்கள் வெட்டுக்கணும் முழுங்குவோண்ணா. அப்போ திருமல தேவான சொன்னால் போதும், சுகபெரும தேவா என்றால் சரி, திருஞான சம்பந்தா என்னமோ மாதிரி ஒரு இடி மின்னல்மா இருக்குது, எனக்கு உயிருக்கு அச்சம், உயிருக்கு ஒரு இடையூறு வருமா, பயப்படாதே, அதையை நான் சரிபடுத்த வேண்டும். அசுரர்களையும் மூர்க்கர்களையும் போக்கிரிகளையும் கட்டுப்படுத்த முடியும், அதே சமயத்தில் அச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய இடியும் மின்னலையும் கட்டுப்படுத்த முடியும். வெஞ்சின அவனரோடும் உரிமடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும், பூதங்கள் உண்டு பறக்கம் மிகனா அதிகமாக பூதாதிகள் பூதை, அது பல போர்களத்தை வெற்றி கண்டவர்கள் பூதாதி பூதங்கள், பல முனிகள் பூதங்கள் இருக்கும், மிகையான பூதம் அவையும், அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகனா. ஞானிகளாக்கு தான் இந்த வார்த்தை சொன்னார். அடியார்னா யாருன்னா, பெரியோர்கள் உண்டு என்று நம்பி
அவள் திருவடியை பூசித்து ஆசி பெற்று கொள்ள வேண்டும் நினைக்கிற அத்தனை பேரும் அடியானா, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அடியார்கள். அவர்கள் என்னுடைய ஆசான என்னுடைய அடியாராக இருக்க வேண்டும். திருஞான சம்பந்தர் அழைத்தா, திருஞான சம்பந்தா என்று அழைத்தால் அழைத்தால் என்னுடைய அடியான், எனக்கு என்னுடைய தொண்டனவன். இந்த உலகத்தில் எந்த மூடியிலிருந்து அழைத்தாலும் சரி அவனை அருள் செய்வேன் அவனுக்குன்னார். ஆக யாரை பூதமாக இருந்தாலும் சரி, இடி மின்னல் இன்னும் எதுவாக இருந்தாலும் சரி, கொதி ஒரு காலன் நங்கி நம்மனோடு தூதர் கொடுநோய்களான படவுனாரோ மத பாட்டில் எதையும் செய்வார்கள். கொடுநோய்கள் எதை வேணாலும் செய்ய முடியும். அவங்க என்ன கேட்குறா, என்ன இவனுக்கு என்ன வேணும், இவன் கேட்கணும்ல மருத்துவஞான சம்பந்தா என்று சொல்கிறதுக்கு உனக்கு மனசு வரணுமே, அந்த பற்று வரணுமே, உருகி தியானிக்க உனக்கு அந்த அறிவு வரணுமே. விடுமா உன்னுடைய மண் உன உன்னுடைய உன்னுடைய வினை உன்னை விடுமா, உருகி தியானிக்க உன விடுமா, அப்படியே உருகி தியான் நினைத்தாலும் உன்னுடைய வறுமை தான் விடுமா, சரி வறுமை தான் விட்டுட்டாலும் உனக்கு காமம் விடுமா, அல்லது காமையை விட்டாலும் யானின்ற கர்வம் விடுமா, அதுவே விட்டாலும் பொறாமை விடுமா, அல்ல அதுவே விட்டாலும் பேராசை விடுமா, அது அதுவே விட்டாலும் ஜாதி வெறி விடுமா, அது அதுவே விட்டாலும் யானை இன்னும் அடாத என்ன முன் செய்த வினை தான் ஒன்று விடுமா, விடாது உன்னை உருகி தியானிக்க உன்னை விடாது. என்னையா இப்போ ஏயா என்னை விடாதுன்னா முடியவே உன்னால் முடியாது. அப்போ எனக்கு வழியே ஏன் இல்லை ஆசான ஆசிருக்கு. சான்றோர்கள் பெரிய ஒரு சங்கமாக இருக்க வேண்டும். ஒன்று அகத்திய சன்மார்க்க சங்கமாக இருக்க வேண்டும். அகத்திய சன்மார்க்க சங்கம் காட்டும் பாதையை, தெளிவான பாதையை காட்டும். பயப்படாதே நீ அடியார், நீ அண்டிதான் உண்மையான அடியார். மாணிக்க வாசுதாஸ் திருஞான சம்பந்தர் போல் நீ அடியார்கள். அடியார் நான் அடியான் ஆகிறதுக்கு என்னன்னு கேட்டார். நீ சும்மா வேறு ஒன்று வேண்டாய், குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிக்கு சார்ந்து இருந்துப்பார், குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிக்கு தொண்டு செய், குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிக்கு பொருவதை செய், எந்த வகையிலாவது பாதுகாவறாரு ஆசான் திருஞான சம்பந்தருடைய ஆட்சி பெற்றுக்கொள்ளலாம். அடியார்கள் நீ அடியான ஆகலாம். இதுக்கு முன்னாடி அடியாளாகவும் இருக்கலாம், இப்போ நீ அடியார்கள் ஆகலாம். என்ன காரணம்? அப்போ சார்ந்து இருக்க வேண்டும். இந்த இது மாதிரி சொல்ல அடியார் அவருக்கு மிகவே அடியார்களுக்கு தான் ஞானிகள் அருள் செய்வார்கள். அதே சமயத்தில் பகைவர்களுடைய பகைவை வெல்லலாம், இடி மின்னலை வெல்லலாம், பூதாதிகளையும் வெல்லலாம், எல்லாமே செய்யலாம். எந்த எந்த பூதாதியாக இருந்தாலும் என்ன கண்ட நடுங்கன்னா. ஆக ஆசான் திஞ்ஞான சம்பந்த அருளியது போல் நஞ்சனை கண்டன் எந்தை மடவாதுனோடும் விடையேறும் அங்கல் வரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உலைமையை புகுந்ததனால் வெஞ்சன் அவனரோடு உருமிடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு எல்லாமே நடக்கும். திஞ்ஞான சம்பந்தனை வணங்கினால் மரணமில்லா பெருவாழ் பெறலாம், எல்லா ஆற்றல் உள்ள அவன் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி யமனுக்கு நடுங்கியே ஆக வேண்டும். சாவுனான் நடுங்குவான். என்னையா சாவியே இவ்வளோ பெரிய சக்கரவர்த்தி தானே, பராக்கிரம உள்ளவன் தானே, பல போர்க்களத்தை வெற்றி கண்டவன் தான் நீ, பல போர்க்களத்தை வெற்றி கண்டு ஒத்து வெறுப்புண் பெற்றவன் தானே, ஏன் மரணத்தை கண்டு அஞ்சுகிறான்? ஒரு சாதாரண நாகப்பம்பு கருநாகப்பம்பு கண்டு அஞ்சுவான் மன்னன் சக்கரவர்த்தி, இவன் அஞ்சவே மாட்டான். ஏன் பாம்பு தானே கடிக்கட்டும்மா, அவரை ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் எந்த பாம்பை கொன்றவன்? காமம் என்ற கருணாக பாம்பை கொன்றவன் ஞானிகள். காமம் என்ற கருணாக பாம்பை கொன்றதுனால் இந்த வல்லமை அவனுக்கு கிடைத்திருக்கு. அவனுடைய ஆசி வரணும். அது மாதிரி பெரிய ஒரு ஆசி இருந்துச்சுன்னா நிச்சயம் அந்த வாய்ப்பு கிடைக்க கொன்றவன். ஆகவே இவன் அஞ்சு திஞ்ஞான சம்பந்தா ஏதோ ஒரு ஒரு வகையான தடுமாட்டம் இருக்கையா, மரணம் வந்து விடுமோ, தவ முடிப்பதற்குள் இடையூறு வருமோ, பயப்படாத மகனே, கூற்று வழியை வெல்லுவேன். அவன் சக்கரவர்த்தியை படையில் அடித்து கொண்டு போவான் யமன், அவனையே புறம்புது கிடை செய்கிறேன், ஓட ஓட துரத்துறண்டா அவனை. உன்னை எல்லா எப்படிப்பட்ட சக்கரவர்த்தி ஆறாந்தாலும் சரி கொஞ்சமேனும் கருணை காட்டாது கொள்ளுகின்ற யமனை கொண்டு விடுவேன். அந்த யமனை நான் லட்டு போது ஜாங்கிரி மாதிரி சாப்பிட்டோண்டா, அந்த வல்லம் எங்களுக்கு உண்டு, என் பெயரை அழைத்து பாருங்கள். என் நண்பர் மட்டும் இல்லை, இந்த சித்தர் சமுதாயத்தில் ஞானிகள் கூட்டத்தை எந்த ஞானி அழைத்தாலும் சரி எங்களுக்கு தெரியும், அழைத்து பார் ஆசி பெற்றுக்கொள்ளான். ஆகவே மரணத்தை வெல்லலாம், எதையும் வெல்லலாம். இது இது சுருக்கமாக சொல்லிக்கிறோம். ஆகவே இந்த இந்த சங்கம் உண்மை பொருள் அறிந்த சங்கம்,
அது என்னையா உண்மை போல இருந்தனா? திருவடியை தவிர வேறு கேதி இல்லை என்று அறிந்த சங்கம் அதுவே உண்மை சங்கம். அந்த திருவடியும் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவன் திருவடி தான் என்று அறிகின்ற சங்கம் அதுதான் சிறந்த கல்வி, அதுதான் சாகா கல்வி. சாகா கல்வி இதுதான் கேட்டான், கத்தீசா நீதான் என்னை ரச்சி தருள் என்று சொல்லுகின்ற அந்த ஒன்றை கற்றுக்கொள்ளவன் சாகா கல்வியரான், அவன்தான் சாகா கல்வியரான். ஞானிகள் அத்தனை பேரும் சாக மாட்டார்கள். ஏன் சாக மாட்டான? சாக அடிக்க வேண்டியது சாக அடிச்சிட்டான். எதை சாக அடிக்க வேண்டியது? யாராலும் சாக அடிக்க முடியாத ஒன்றை, யாராலும் சாக அடிக்க முடியாத காமத்தை சாக அடித்தவன் அவன் தான் சாக கல்வி உள்ளவன், இல்லையெல்லாம் முடியாது. இப்பேற்பட்ட சங்கம் இந்த சங்கம், சாக கல்வி அறிந்த சங்கம், உண்மை போல இருந்த சங்கம், மனிதாயுமான மிக்க சங்கம். இந்த சங்கம் மனிதாயுமான மிக்க சங்கம், சாகா கல்வி அறிந்த சங்கம், உண்மை போல அறிந்த சங்கம். ஆகவே இந்த சங்கத்தில் சார்ந்திருக்கவே புண்ணியம் செய்திருக்க நண்பர்கள் வந்திருக்கிறீர்கள், ஆண்களும் பெண்களுமாக இங்கே வந்திருக்கிறீர்கள். ஒரு முறை இந்த பாராயண கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆசி பெற்றால் ஓராண்டு தமஸ் செய்ததற்கு ஒப்பான புண்ணியம் கிடைக்கும். இது சாதா விரும்பி செய்து நினைக்க வேண்டாம், ஓராண்டு தமஸ் செய்ததுக்குரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அப்பேற்பட்ட சங்கம் இது, உண்மை போல இருந்த சங்கம், சாகா கல்வி அறிந்த சங்கம், புண்ணியமான்கள் நடமாடுகின்ற சங்கம். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் மரணம் யாராலும் வெல்ல முடியாத மரணத்தை வெல்ல சங்கம் இது. அப்பேற்பட்ட சங்கத்தில் நீங்கள் வந்து அடி வாரந்தோறும் வந்து கேட்கிறீர்கள், மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம், உங்களை மான மாற வாழ்த்துகிறோம். உங்களுக்கு ஆசி ஆசான் ஆசி ஞானிகள் ஆசி இருக்க வேண்டும் என்று அகத்தி செய்ய வேண்டி கொள்கிறோம். ஆகவே திருஞான சம்பந்தோடைய இதற்கு நான் சுருக்கி சொல்கிறேன். இது நீண்டு நீண்டு தொடர்ந்து பேச வேண்டிய கருத்துக்கள். அடுத்து எனக்கு திருக்கோள் இருப்பதனால் இது சுருக்கமாக சொல்லி அடுத்து திருக்கோள் பேசுகிறோம். வள்ளுவர் பெருமான் முற்று பெற்ற முனிவன், கூற்றமும் குதித்தலும் கைகூடும் ஒற்றிலின் ஆற்றல் தலைப்பட்ட கொண்டா வள்ளுவன். கூற்றமும் குதித்தலும் கைகூடும், எமனை வெல்லும் வல்லமையும் பல சித்து விளையாடலும் செய்ய முடியும் ஒரு பாடல் இருக்கு, தபம் என்று அறியாது. அது மாதிரி முற்று பெற்ற முனிவன், பிறப்புன்னும் பேதமின் எங்கே சிறப்புன்னு செம்பொருள் கண்டவர் வாய் சொல்லுமா, உண்மை போல இருந்தவன் வள்ளுவன். என்னையா அவள் அவ்வளோ பெருமை கூறியவன் வள்ளுவன். பல கருத்துக்கள், கடல் போன்ற அறிவு, கடல் போன்ற அறிவு உள்ளவன், கடல் போன்ற விஷயத்தை அவள் சுருக்கமாக சொல்லுவான், அது ஒரு லெகுவாக சொல்லுவான். அவ்வளோ பெரிய மன்னன், கவி கவி அரசன், மன்னன் கருத்து கடல், கருத்து கருத்து மன்னன். அப்பேற்பட்ட ஆசான் வள்ளுவர் பெருமான் எழுதிய திருக்குறள் 7வது அதிகாரம் மக்கள் பேறு என்ற அதிகாரத்துக்கு உயர் ஏதோ கொஞ்சம் சிறிதளவு விளக்கம் சொல்லுகிறோம். திருஞான சம்பந்தர் உள்ள திருஞான சம்ப அந்த பாடலுக்கு கோளறு பதிகத்துக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்கும், அதுக்கு மேலே சொல்லலை. இதுவும் அப்படி தான் இருக்கும். மாணிக்கவாசகர் சொன்னார் அல்லவா, அடியார் அவர்கள் அண்ணா அடியார்கள் என்று அதே உண்மை போல அறிந்தவர்னு அர்த்தம். அப்படி இருக்க வேண்டும் பிள்ளைகள், அப்படி இருக்க வேண்டும். அறிய வேண்டியவற்றை அறிந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது என்ன அறிய வேண்டவற்றை அறிந்த பிள்ளைகள்னா, ஒன்றை அறிய வேண்டும் மனிதன். வள்ளுவன் சொல்கிறான், பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்லவரண்ணா. ஒருத்தன் சிறந்த பேர் பெற்றிருக்கிறான், என்ன என்ன கவிஞனாக இருக்கிறான், பேச்சாளாக இருக்கிறான், பெரும் உத்தியோகத்து மன்னனாக இருக்கிறான், அதெல்லாம் இதெல்லாம் சாதாரண போடாண்டா, இதெல்லாம் சாதாரணம். கவிஞன், எழுத்தாளன், பேச்சாளன், வசி பெரிய கோடீஸ்வரன், சிறந்த பதவி உள்ளவன், எல்லா திறமையும் இருக்குது. ஓவியனாக இருக்கான், காவியனாக இருக்கான், எல்லாம் இருக்கிறான். இதெல்லாம் நான் பேராக நினைக்கலான். பெரும் அவற்றுள் ஒரு மனிதன் பெற்றால் பெரும் அவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல. ஒருத்தன் அறியக்கூடியதே அறிந்த மகனாக இருக்கணும்னா என்ன அறியக்கூடியதுன்னு என்னான்னு கேட்டான். முதல் தன்னை அறியணும், அவன் அறிய வேண்டியதுனா முத உணவு பொருள் வந்ததா பசி வந்ததா ரெண்டும் சேர்த்து வந்தது அறிய வேண்டும். முத பெண் வந்தாளா இல்லை ஆண் வந்ததா ரெண்டும் சேர்த்தே வந்தது அறிய வேண்டும். அறுசுவை உணவில் வந்தது, வந்த பிற்பாடு நாக்கு நாக்குக்கு சுவை வந்ததா, அறுசுவை பொருள் இது மாம்பழம் பலாப்பழம் தேன் கசப்பு வேப்பெண்ணெய் இருக்கு, அறுசுவை வந்த பிற்பாடு நாக்குக்கு உணர்வு வந்ததா அல்லது நாக்குக்கு உணர்வு என்பாடு அரிசி வந்ததுனா என்னையா புரியாதுண்ணா. சரி, காமம் வந்த பிற்பாடு பெண் வந்தாளா இல்லை பெண் வந்ததுக்கப்புறம் காமம் வந்ததா? சரி, ஆண் வந்ததுக்கப்புறம் பெண்ணுக்கு காமம் வந்ததா?
இல்லை பெண்ணுக்கு காமாந்திர பாட ஆண் வந்தான், ரெண்டு சேர்த்தே வந்து இப்படி இது அறிய வேண்டும். இது அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறிய பசி வந்த பின் உணவு வந்ததா, உணவு வந்த பின் பசி வந்ததா, பிறப்பு வந்த பின் சாவு வந்ததா, சாவு வந்த பின் பிறப்பு வந்ததா, சாவு வருவதுக்கு இதுக்கு எப்படி எப்படியெல்லாம் இப்படியெல்லாம் சிக்கல் சிக்கலாக இருக்கு. தோன்றும் போதே அழிவு இருக்கா, இல்லை அழிவில் தோற்றம் இருக்கா? அழிவில் தோற்றம் இருக்கா, தோற்றத்தில் அழிவு இருக்கா? என்னடா என்ன காரணம்? அப்போ மரணம் நமக்குள்ளே இருக்கா அது வெளியே இருக்கா? மரணம் பெண்ணுக்கு பெண்ணால் காரணமா அது என்னால் காரணமா? இல்லை இல்லை, அவள் மீது குறை இல்லை. மரணத்துக்கு நானே காரணம், என் பலகீனமே காரணம் என்று அறிகின்ற அறிவு. ஏன் பிறந்தேன், ஏன் எனக்கு பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் நரதிரை வந்தது, ஏன் ஈல இருமல் வந்தது, ஏன் சாவு வந்தது என்று அறிகின்ற மகனோர் வேணுகிறான் வள்ளுவன். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்லவ. அறிய வேண்டியவற்றை அறிந்தவன் அவன்தான்டா அறிவு. அவன் அது பேப்பட்ட பிள்ளையை நீ பெற்றெடுக்க வேண்டும். அப்பேப்பட்ட பிள்ளையை எப்படி பெற்றெடுப்பது? இதான் புலால் உணவு உண்ணுகிறாய், உயிர் கொலை செய்கிறாய். புலால் உணவும் உயிர் கொலை செய்கிறவர்களுக்கு இப்போ எப்படி பிள்ளைகள் பிறக்கும்? மூர்க்கத்தனமான பிள்ளைகள் தானே பிறக்கும். அப்போ அது போன்ற உயர்ந்த பிள்ளைகளை பெற்றெடுக்க என்ன வேண்டும்? நீ அடியார்களாக இருக்க வேண்டும். அடியாளாக இருந்தால் முடியாது, அடியார்களாக இருக்க வேண்டும். ஞானிகள் ஆசி பெற்றிருந்தால் உனக்கு அப்பேப்பட்ட பண்புள்ள பிள்ளைகள் வரும். ஞானி தோன்றுவான், அதே நான் ஞானினா. யாரை நீ பூஜை செய்கிறாயோ அவனே உனக்கு அருள் செய்வான். பண்புள்ள மகனாக பிறப்பான், பண்புள்ள பிள்ளைகளாக பிறப்பான். அறிய வேண்டியவற்றை அறியவன். தோற்றத்தில் ஒடுக்கம், ஒடுக்கத்தில் தோற்றம். அதான் பெண்ணுள் ஆணும், ஆணுள் பெண்ணும். தோற்றத்தில் ஒடுக்கம், ஒடுக்கத்தில் தோற்றம்னா இதை அறிய வேண்டும். அப்போ நம்ம நாம நானா விரும்பி பிறந்தானா? இல்லை. அப்போ நானா விரும்பி சாவு? அதுவும் இல்லை. நீ விரும்பி பிறக்கவும் இல்லை, நீ விரும்பி சாவவும் இல்லை. ஒரு சக்தி உன்னை ஆட்டி படைக்குது என்பதை அறிய வேண்டும். அவன் அவள் அது வெனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியை ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம்மாதி என்பனார்படுவார்கள். அது இல்லாமல் இயற்கை ஆணாகவும் பெண்ணாகவும் மற்றது அது என்று சொல்லப்பட்ட மற்ற ஜீவராசியெல்லாம் இருக்குது. இப்படி இருப்பது எல்லா இப்படி எல்லாம் உயிர் தோற்று வைத்த அந்த இயற்கை மலமாக இருக்கு, மும்மலமாக இருக்கு. இதை அறிந்து கொள்ள வேண்டும். வள்ளுவன் விரும்புகிறான் இதை. அதான் சொல்றான், அவன் அவள் அதுவெனும் அவை மூ வினை மூன்று வகை வினை மூன்றே சொல்றான். அது தோன்றுதல், இயங்குதல், ஒடுங்குதல் மூ வினையா இருக்கு. அதுக்கு சொல்லலாம் ஆணாக பெண்ணாக மற்ற ஜீவராசி மூன்று வகை தோற்றம், இயக்கம், ஒடுக்கம். இதுக்கு காரணமாக இருப்பது அதே இயற்கை. உயிரினங்களை உயிர்களங்களுக்கு காமத்தை தருவதும், பாசத்தை தருவதும், பசியை தருவதும், உணவை தருவதும், உடம்பை வளர்ப்பதும், நரைத்தரை தருவதும், ஈழையிருமலை தருவதும், கொள்ளுவதுமாக இருக்கணும். அதே இயற்கை விஷயம் தெரிந்து கொண்டால் உனக்கு துணையாக இருந்து சிறப்பறிவு தந்து வைராக்கியத்தை தந்து அதை ஈழையிருமலை மாற்றி இந்த தேகத்தின் கசடை நீக்கி இந்த தேகத்தை என்றும் வழியாத வாய்ப்பு தரும் என்பதை அறிகின்ற மகன் உனக்கு இருந்தால் நீயே பெருமைவான். பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை, அறிவறிந்த மக்கட்பேர் அல்ல. நீ அறிய வேண்டியவற்றை அறிகிற மகன் உனக்கு இருந்தால். சுருக்கமாக சொல்கிறேன், இது நீட்ட பெரிய பிரச்சனை இது. ஆக உனக்கு அப்பேற்பட்ட மகன் இருந்தால் அவனை நான் மதிக்கிறேன். நான் அப்பேற்பட்ட மகன் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால் அதுதான் நான் அறிந்த உண்மை என்று சொல்லுவான் வள்ளுவன் சொல்லுகிறான். அதுக்கு என்ன ஆரம்பத்து பிள்ளைகள் பிறந்துடுச்சையா? நான் புலால் உண்டவன், நான் உயிர் கூட செய்தவன், நான் பேராசைக்காரன், நான் என்ன செய்வேன்? பிள்ளைகள் வந்து அந்த குணைக்கேடு வந்துடுச்சுன்னா கவலைப்படாது. மறுபடியும் ஞானிகை வணங்க வணங்க எதை விரும்புறியோ அவனுக்கு அருள் செய்வான். அப்பேற்பட்ட ஞானிகள் எதையும் அவனை யானை பெண்ணாக்கும் பெண்ணா ஆனாக்கொண்ட எதை வேணாலும் செய்வார். அப்போ அவன் கேட்குறான், வள்ளுவன் விரும்புகின்ற பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும், மற்றதெல்லாம் நான் மதிக்க மாட்டோம் போவாயான். இந்த எத்தனை யான் யாம் யாம்னு தன்னை சொல்லிக்குவான், தன்னை சொல்லுவான். அதுக்கு
யாம் மெய்யாக கண்டவற்று ரெண்டு இடத்த யாம் என்ற இடத்துக்கு ஒரு கருத்துக்கள் வரும். யாம் மெய்யாக கண்டவற்றில்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பிறன் அவர் இடத்துல சொல்லுவான், தனக்கு தான் சொல் தன் கருத்தை வெளியிடும். இந்த இடத்த சொல்கிறான், நான் மதிக்கவில்லை, அவன் நான் மதிக்கிறேன்னா. அப்போ வள்ளுவன் அப்பேற்பட்ட ஒரு மகன் பிறந்தால் உலகத்துக்கு எவ்வளோ நன்மைன்னா, அதுக்கு ஈடு உண்டோ? அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த மகன் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த தயசிந்தே உள்ள கடவுள் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவனும் மரணமில்லா பெருவாழ் பெற்றவனும் கருணையே வடிவான ஒரு மகன் உனக்கு பிறந்தால், மகனே இவன் சொல்கிறான் தந்தையை பார்த்து, மகனே அப்பேற்பட்ட மகன் உனக்கு பிறந்தா நான் மனமாற மகிழ்ச்சி அடைய வந்தேன். என்ன ஐயா அப்படி மகிழ்ச்சியா? உனக்கு ஒட்டுமா நன்மை, இந்த உலகத்துக்கே நன்மை ஐயா. திருஞான சம்பந்தரை பெற்ற, ராமலிங்க சாமியை பெற்ற அந்த தாய் தந்தை நீடு வாழ அவள் நீடு வாழ வேண்டும். அப்பேற்பட்ட அற்புத கருணையே வடிவான ஆசானை பெற்ற பிள்ளைகள் பெற்ற தாய் தந்தை நீடு வாழ வேண்டும், பெற்றெடுக்க வேண்டும் ராமலிங்க சாமி போன்ற, பெற்றெடுக்க வேண்டும் தாயுமான சாமிகள் மாணிக்கவாசன் பட்டத்தார் போன்ற. அதில்லையா பெற்றெடுத்து, அதில்லையா தாய் தந்தை பெருமை. தாய் தந்தைக்கு என்னடா பெருமைண்ணா? அற்புத மகனை பெற்றேன், அரிய மகனை, பெரிய மகனை பெற்றேன், உயர்ந்த மகனை பெற்றுவிட்டேன், அவனால் எனக்கு பெருமை வந்து விட்டதுண்ணா. அப்பேற்பட்ட மகனை பெற்றுக் கொள்வதையே நான் அறிவது, நான் ஏற்றுக்கொள்றேன்னா. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்லவரா? அப்பேற்பட்ட மகனை பெற்றால் நான் ஏற்றுக்கொள்வேன். மற்ற குப்பட சக்க அது போன்ற மக்கள் இருந்தால் என்ன நன்மைன்னா, சுருக்கமாக சொல்கிறேன், திருக்குள் நீட்டிகிட்டு போகலாம். அப்பேற்பட்ட உயர்ந்த மகனை தன்னறிந்தவனும் பண்ணமில்லா பெருவாள் பெற்றவனும் கருணையே வடிவானவனும் தாய் போன்றவனும் அருள் பெற்ற அருள் பலம் பெற்றவன் இருந்தால் அவனுக்கு என்ன நன்மைன்னா, எழுபிறப்பும் தீயவை தீண்டா. முன்னே சொன்னான், எழுபிறப்பும் தீயவை தீண்டா. இப்பேற்பட்ட மகனை பெற்றால் தாய் தந்தைக்கு எழுபிறப்பும் தீமை வந்து சேராது. திருவாசகத்தில் சொல்வார் மாணிக்கவாசகர், மூவேல் சுற்றம் முரணுறு நரகடி ஆளாமே அருள் அரசே போட்டினார். அந்த இடத்த சொல்வார், ஒரு மகன் ஒரு குடும்பத்தில் ஒரு ஞானி தோன்றினால் அவன் 21 தலைமுறைக்கும் செய்த தாய் தந்தை 21 தாய் தந்தையுடைய பாவத்தை பொடி 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 ஆக்குவான். என்ன என்ன இந்த மனிதன், ஒரு மனிதன் கடத்தேறி வேணும் என்றால் 21 ஜென்மம் விடுத்தியாக வேண்டும். இந்த 21 ஜென்மத்தில் இருக்க தாய் தந்தையே நிலை உயர்த்துவான், செய்த பாவத்தை பொடியாக்கி ஞானியாக்குவான். மூவேல் சுற்றம் மூவேனா 21, மூவேல் சுற்றம் முரணூறு நரகடை ஆளாமியர் அரசே போட்டான். ஆளாமைனா அழுந்தாமன் அர்த்தம், நரகத்தை மூழ்காமல் செய்வான். இங்கே என்ன வள்ளுவன் சொல்லுகிறான், ஒரு குடும்பத்தில் எந்த பண்புள்ள மகன் தோன்றினால், புண்ணியவான் தோன்றினால் தாய் தந்தை செய்த பாவத்தை பொடியாக்குவான். தாய் தந்த செய்த பாவத்தை எப்படியா பொடியா வைக்குவான்? தவசம் கொடுத்தா. என்ன சிரிக்கிறேன் நான், தவசம் கொடுத்தா? தாய் தந்தை பாவத்தை பொடியாக்குறவன் ஞானிகள், புண்ணியவானையா, சிறந்த பூஜை செய்கிறவன் அவன் தான் தாய் தந்த பாவத்தை பொடியாக்குவான். எழுபிறப்பும் தீயவை தின்றா. யாருக்கு? தாய் தந்தைக்கு எழுபிறவிலையும் பாவத்தை பாவம் இல்லாமல் செய்வான். எழுபரப்பு, எழுபரப்புக்கு நான் முன்னே சொல்லியிருக்கிறேன், ஊர்வலம் 11 மாடலும் நீர்ப்பார்வை நாற்கோடர் பகுத்தி சிறிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்த மீழ்ச்சியை தாவரன் அடைந்தன. ஊர்வ தரை ஊர்ந்து செல்கின்ற உயிர்கள் அதை முன்னே சொல்லியிருக்கேன். தரையை ஊர்ந்து சொல்வது நீர்வாழ் சந்து, பறவைனங்கள், கால்நடைகள், மனிதர்கள், தேவர்கள், மற்ற இது மரங்கள். 7 ஜென்மத்துக்கும் மனிதனே இருக்கான், இத்தனை பேர் மனுஷனே இருப்பான். இப்போ 7 ஜென்மத்துக்கு நரகம் வராமல் இருப்பதுக்கு ஒரு மகன் பெற்றெடுக்க வேண்டும். எழுபரப்பும் தீயவை தீண்டா பழிபரங்கா. 7 ஜென்மத்துக்கு 7 வகை பிறவிகளிலும் தீமை அணுகாது. பழி இல்லாத மக்களாக இருக்க வேண்டும், பழிக்கு அஞ்சி நாணுகின்றவனாக இருக்க வேண்டும். மகன் எப்படி இருக்க வேண்டாம், ஐயோ வெளியே போகிறான் பையன் என்ன செய்வானோ, ஏது நட என்ன ஆகுமோ, நம்மளுக்கெல்லாம் வருவானோ, போலீஸ் வருவானே, நம்ம அடிப்பானே, என்ன செய்வானோ, இயங்கக்கூடாது. இப்போ இது தாய் தந்தை மகன் சென்றிருக்கிறான், எங்கு சென்றாலும் வெற்றி பெறுவான். அப்படி இருந்தால் அல்லவா, அப்படி இருந்தால் அல்லவா, பழிக்கு நாணுகின்றவனாக இருக்க வேண்டும். இவன் பழி என்ன என்னென்ன தெரியாது, பழிபாவத்துக்கு பழிபாவத்து பற்றியே தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு இருட்டில் கிடக்கிறான் பிள்ளை. எப்படி இருக்குன்னா, பழிபாவம்னா என்னன்னே தெரியாது, பாவ புண்ணியமா, அது கிளை என்ன வேலைன்னா, யாருக்கிட்ட கேட்குற பாவ புண்ணியத்தை பற்றி யார்கிட்ட கேட்க முடியும்? புண்ணியவானுக்கு ஞானிகிட்டே கேட்கணும். பாவ புண்ணியம்,
பாவ புண்ணியத்தை அவனை கேட்டு நீ தெரிஞ்சுக்கணும். அவன் சொல்வான், பழி பிறங்கா, பழி தோன்றாத பிள்ளைகளாக இருக்க வேண்டும், எவ்வளோ கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும், எவ்வளோ அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும், சமுதாயத்தை பற்றி நன்கு புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்றவனாக இருக்க வேண்டும். சமுதாயத்தை பற்றி நன்கு புரிந்து கொண்டு சமுதாயத்தை அனுசரித்து நடக்கின்ற பிள்ளைகளாக இருந்தால் பிள்ளைகளுக்கு பழி வறுக்காது. பழி இல்லாத வாழ்க்கை எப்போ வரும்னா, திருவருள் துணை இல்லாமலும் வரவே வராது. ஒருவன் பழி இல்லாத வாழ்வு, பழியினா என்னன்னா அடிப்பான், உதைப்பான், ஊரை ஏமாற்றுவான், கண்ட பெண்களை கெடுப்பான், கை விடுவான், திருமணம் செய்கிறோன்னு சொல்லுவான், திருமணம் செய்கிறோன்னு சொல்லி கெடுத்து விடுவான், கேட்டு உனக்கு எத்தனையோ பேருன்றான், அடப்பாவி என்னை இப்படி சொல்லிட்டியாடா பாவி, நான் அப்போ 3-4 மாதம் கர்ப்பமாக இருக்கேன் அப்பாவி அப்படின்னு சொல்ல சார். பழி இல்லாத வாழ்வுனா வள்ளுவன் விரும்புகிறான் பழி இல்லாத வாழ்வு. ஆ பாவச்செயல் வேணாம்ப்பா, இந்த பொய் நான் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லி இந்த பொருள் எனக்கு வேண்டாம், என் நான் பட்னியாக இருந்து செத்து போகிறேன், பட்னி நான் என்னை அழித்துக் கொள்வேனே தவிர பொய் சொல்லி இந்த பொருளை நான் பெற மாட்டேன், அதெல்லாவா பழி இல்லாத வாழ்வு. காமத்தால் வந்த பழி, கோபத்தால் வந்த பழி, வஞ்சனையால் வந்த பழி, பழி இல்லாத வாழ்வு. பழி இல்லாத வாழ்வுனா பிறராக கிடையாது, அட பாவி என்னை என் குடும்பத்தை போய் எடுத்துட்டானே பாவி, என் வாழ்க்கையே வீணாக போச்சுறானா, அதுதான் பழினா. ஏன் இந்த வார்த்தை உனக்கு வந்ததுன்னா, உனக்கு உள்ள பேராசை, பிற சொத்தை அபகரித்து நினைத்து அவனுக்கு 10,000-50,000 கொடுத்து கூட்டு வட்டி போட்டு அவன் குடும்பத்தையே நாசப்படுத்தி விடுவான். அட பாவி நாங்கள் வாங்க 26 தானே வாங்கினோம், 50,000 ஒன்று இப்போ 1-2 லட்சம் 3 லட்சம் சொல்கிறானே பாவி, என் பிள்ளை கூட்டு வச்சு எங்கேயா போவேன், அப்படி விருத்தம்பாரு மண்ணை எடுத்து இறப்பலவா, அட பாவி என் குடும்பமே வீணாக போச்சுரா அப்படி சொல்லி மண்ணை இறப்பானல்லவா. அந்த பழி இல்லாமல் இருக்க வேணும்னா என்ன வேணும்னா, பலி கொடுக்க வேண்டும். எதை பலி கொடுக்க வேண்டும், உன்னுடைய கொனை கேட்டால் பலி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் அப்படி அடப்பாவி பொருளாதாரத்தை கண்டு விரும்புதல், அடி கொடுமை அடிக்கிறது, பழி அடப்பாவி என்ன இவ்வளோ கொடுமை செஞ்சிட்டானே பாவினா. ஆக பொருளாதாரத்தால் வரும் பழி, காமத்தால் வரும் பழி, கொடுமையால் வரும் பழி. அப்போ பழி ஏற்கு நீளும் கொடுகை. திருவருள் துணை எந்த ஹதீஷா, இந்த இரு கரங்களால் எனக்கு பழி வராது இருக்க அருள் செய்யணும் தாயே. நான் அடே இந்த கரங்கள் கொண்டு எனக்கு இரு கரங்கள் கொடுத்துருக்கிறேன், இந்த இரு கரங்களும் உழைப்பதற்கும் இரு கையால் இரு கையால் வேலை செய்வதற்கும் ஒரு கையால் உண்பதற்காக கொடுத்திருக்கிறாய், இது நீ கொடுத்த கருணை. வாழ்க்கை வாழ்வது கை, அதான் வாழ்க்கைனா இந்த இரு கரங்களால் இரு கரங்களும் கருணை கொண்டு கொடுத்திருக்கிறாய், கருணை கொண்டு கொடுத்த இந்த இரு கரங்கள் யாரையும் கொடுமை செய்யாது இருக்க வேண்டும், கொடுமை செய்து கை கரங்களால் எனக்கு பழி வந்துடக்கூடாது தாயே என்று ஆசான் அகத்தீசனையும் நந்தீசனையும் பூஜை செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் கேட்டுக்கொண்டால் என்று இந்த கைகள் புண்ணியம் பெறாது. கூப்பிய கரங்களே புண்ணியம் செய்ய கைகளாகும், கூப்பிய கரங்களே சிரமும் கரமும் கூப்பினால் அங்கே என்ன ஏற்படும்னா பழி இல்லா வாழ்வு வரும். அப்போ பழி இல்லாத வாழ்வு சொன்னால் வள்ளுவன் எழுபரப்பும் தீயவி தீண்டா பழிவரங்கா பண்புடைய மக்கட்பிரேன், பண்பு உடைய மக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாதிரி இருந்தால் பழி அப்பேற்பட்ட பிள்ளைகள் நமக்கு எப்போ வரும்னா, கேட்க வேண்டும் பிள்ளைகளே, ஆசான் சொல்கிறான், கேள் மகனே திருமணத்துக்கு முன்னே கேள், என்னுடைய மகன் எனக்கு பிள்ளைகள் பிறந்தா பண்புள்ள பிள்ளைகளாக பிறக்க அருள் செய்ய வேணும், பாவியாக இருக்க அருள் செய்யணும் என்று பிள்ளைகளை கேட்க வேண்டும். இப்படி கேட்டால் உனக்கு அருள் செய்வான் அவன். பிள்ளைகள் பாவி, என் பிள்ளைகள் உயர்ந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும், பாவியன என் பிள்ளைகள் பேர் எடுக்கக்கூடாது என்று ஆசானை கேட்டிருக்க வேண்டும். அல்லது அவர்கள் தர்மத்தை சொல்லியிருக்க வேண்டும், தர்மத்தை சொல்லி பூஜை சொல்லியிருந்தால் அவன் தேறிக்கொள்வான். சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துவிடும், சினத்தால் கோபத்தால் ஒரு பெரும் பழி சுமந்து விடுவான், ஒரே நொடி பொழுதில் பாவிடுவான். அண்ணனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், தம்பி வந்தோடனே அவள் அருவாளை எடுத்து முடிச்சிட்டான், அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறான், ஐயோ தவறு செஞ்சிட்டேன், நொடி பொழுதில் அடக்கம். அந்த சினத்தால் வரும் பழி, குணத்தால் வரும் பழி, பணத்தால் வரும் பழி, இனத்தால் வரும் பழின்னா, சினத்தால் வரும் பழி, பணத்தால் வரும் பழி, குணத்தால் வரும் பழி, இனத்தால் வரும் பழி, தீய இனமாக இருந்தாக்க பிரச்சனை வரும்.
அந்த பழி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வேணாம், ஒன்று புண்ணியம் செய்திருக்க வேண்டும், ஒன்று பூஜை செய்திருக்க வேண்டும். புண்ணியமும் பூஜை செய்யப்பட்டால் நிச்சயம் இந்த கரங்கள் அராச்சகம் செய்ய ஆரம்பிச்சிடும். அவன் எதுக்கு கரங்கள் கொடுத்துருக்கான் கடவுள்? ஐயனே, அருளமுதே, அருள்பெருஞ்சோதியே, அளவில்லா சித்தியே, என் தாயே, என்னை ஏற்று அருள் செய்வன் என்று கைகளை மேலே நோக்கி நான் லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான நமக்கு ஜென்மங்களிலே கரங்களால் செய்த கைகளால் செய்த பாவத்தை எல்லாம் பொடியாக்கி என்னை ஏற்று அருள் செய்வன் என்பதுக்காக கொடுத்துருக்கான் கை. இந்த கைகள் ஒரு சிலருக்கு என்ன செய்யுதுன்னா, அராச்சகம் செய்து பாவத்தை சுமத்து தரும் இந்த கைகள், கொடும் பாவத்தை செய்து கொலைகாரன் பட்டத்தை தரும் இந்த கைகள், புண்ணியவான்களுக்கு கை கூப்பவும் வாரி வழங்கவும் அருள் செய்யும் கரங்கள். பழி பெற பழியைக்கு காரணம் சிந்தை காரணமா, செயல் காரணமானா, செயலும் காரணம் சிந்தையின் காரணம்னா. ஆகவே வாழ்க்கை அதை சொன்னால் எழுபிறப்பும் தீயவே தீண்டா பழிபரங்கா பண்புடைய மக்கட்பிறன். பழி தோன்றாத மக்களை ஒரு பிள்ளைகளை பிள்ளைகளாக இருந்தால் ஏழு ஜென்மத்துக்கும் பழி இல்லாதவள். அது ஒரு நீட்டிட்டு நான் சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து இப்போ தான் விரைவாக போகிறோம். தம் பொருள் என்பத மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையானவர். பிள்ளைகளை வந்து புத்திரபாக்கியன் சொல்வார், குழந்தை செல்வன் சொல்வார் என்று பெரியவர்கள் சொல்வார். தம் பொருள் என்பத மக்கள் அவர் பொருள் தம் தன் வினையானவர். பிள்ளைகளை தன்னுடைய புத்திரபாக்கியம் சொல்வார், தன்னுடைய புத்திரபாக்கிய குழந்தை செல்வன் சொல்லுவான். அவர் பொருள் தம் தம் வினையானவர்னா, மகனுக்கு மகனெல்லாம் படிக்க வச்சிருப்பான், வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருப்பான், வீடு கட்டியிருப்பான், எல்லாம் சிரிப்பான். தீவினை இருந்தால் என்ன ஆச்சுமா, மகனே உனக்கு அடிப்பான். என்ன எப்படியெல்லாம் மகனுக்கெல்லாம் ஒவ்வொரு மகனுக்கும் ஒவ்வொரு வீடு வச்சுருக்கேன், ஆளுக்கு 200 பவுன் வச்சுருந்தேன், இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கேன், இவ்வளோ படிக்க வச்சுருந்தேன், அவனே அடிப்பான். என்ன காரணம், பாவத்தின் சின்னம், பாவத்தை மூட்டை கட்டி அவனுக்கு பிள்ளைகளை காப்பாற்றிருப்பான். பிள்ளைகளை போன உதைக்காக முடுவானா? அது இந்த சில பேர் வருவான், என் பிள்ளைகளை வந்து எனக்கு கவனிக்கவே இல்லை, பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சம்மா, வல்லவன் சிரிப்பான். நீ நல்வனை செய்திருந்தால் நிச்சயம் ஒன்று பிள்ளைகளை காப்பாற்றுவான். அவர் பொருள் தம் தம் வினையானவர். நீ இது நீ அவனை காப்பாற்றிருக்கலாம், பாவத்தை சேர்த்து அவனை காப்பாற்றிருக்கிற அவன் உன்னுடைய நீ நல்வனை இருந்தால் அவனுக்கு எல்லா உதவியும் செய்வான். இப்போ நான் என்னப்பா இதெல்லாம் நீட்டிகிட்டு போகணும், அதனால் சுருக்கமாக சொல்கிறான். ஆகவே தாய் தந்தை புண்ணியம் செய்திருந்தால் பிள்ளைகள் சோறுபடுவான் அவர்தான். அடுத்தது அமிழ்தினும் மாற்ற இனிதே தமக்கள் சிறுகை அளாவே கொள், நான்காவது பாடல். என்ன செய்யும் குழந்தைகள், ஒரு ஒன்றா ஒரு விஷயம் ஒன்றால் வச்சு ரெண்டு வயசு குழந்தைகள் ஒன்றா வயசு குழந்தைகள் அப்படியே குப்புரி குப்புரி நடந்து வரும், தவிழ்ந்துட்டு வரும். அப்போ தாய் தந்தை உட்காந்து தந்தை சாப்பிட்டுட்டுருப்பான். சாப்பிடும்போது அந்த குழந்தை என்ன செய்யும், மூக்கு ஒடுகிட்டுருக்கும், கையை உடம்பெல்லாம் மண் இருக்கும், அந்த சோத்தில் கையை வைக்கும், மூக்கு ஒழுகுனாலும் மூக்கு ஒழுகும், கையில் மண் இருக்கும், உடம்பு பிற மண் இருக்கும், ஒன்றால் வயசு ஒன்றரை வயசு இருக்கும். அந்த தாய் தந்தை சாப்பிடும்போது அந்த சோத்தை கையை வைக்கும், அப்படியே உலாகும், அப்படியே கிண்டும், சோத்தை கிண்டும். அவள் என்ன செய்வா, அந்த குழந்தைக்கு சாப்பிட தெரியாது, அந்த சோறு இப்படி தாய்கிட்ட கொண்டு கொடுக்கும், தாய் தந்தைக்கிட்ட. என்ன செய்வா அந்த சிறிய குழந்தை, தன்னுடைய பேர் அன்பு சின்னம் அல்லவா, இரண்டு பேருடைய காமத்தின் சின்னம் அன்பு சின்னம். குழந்தை என்பது குடும்ப தலைவன் தலைவி, இவருடைய அன்பு சின்னம், சின்னம்னா குழந்தை, பாசம், இருவரின் பாசத்து சின்னம் குழந்தை. அந்த குழந்தை என்ன செய்யும், மூக்கு சொல்லி ஒழிகிருந்தாலும் அந்த சோத்தை உலாவி அந்த சாம்பார் சாதமோ எதுவோ அப்படி குழப்பிவிடும், குழப்பி கொண்டு போய் தாய் வைத்த வாயில் வைக்கும். அந்த சோறை சாப்பிட்றான் தாய், அதில் ரெண்டு சோறு பறிக்க தான் ஒட்டியிருக்கோம். அந்த சோறை எடுத்து தாய் வாங்கி சாப்பிட்றான். அந்த 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 சோறு தந்தையோ தாயோ சாப்பிடுவான். அப்போ சொல்கிறான் வள்ளுவன், அந்த சோறு இருக்குல்ல, அது ரெண்டு பறிக்க மூக்கு சொல்லி ஒழிகிருக்கும், மண் இருக்கும் கையில், அதெல்லாம் தாய்க்கு தந்தைக்கு தெரியாது, தாய்க்கு தெரியாது. அந்த சோறை இருந்து ரெண்டு பருக்கையை வாயில் கொண்டு வைக்கும் குழந்தை. அவன் சொல்கிறான், அந்த சோறு அவ்வளோ சுவையாக இருந்ததுதான். என்ன காரணம், அன்பு சின்னம், ஆண்பாலும் பெண்பாலும் கூடி தலைவனும் தலைவியும் சேர்ந்து பெற்ற அந்த குழந்தை, அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய உணவு, அந்த சிறு அந்த ரெண்டு பருக்கை அமிழ்தத்தை விட சுவையாக இருக்குன்னா. சுருக்கமாக சொல்கிறேன், நான் எனக்கு வழி இல்லை. அமிழ்தினும் ஆற்ற அதை விட அப்படின்னு அர்த்தம். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கொள், சிறிய கையினா. ஏன் சிறிய கைன்னு சொன்னேன்னா, பெரிய கை கழுவுனா கை விட்டா என்ன ஆகும், பெரிய கைனா பெத்த 10 வயசு 12 வயசு பையன் அவன் கொண்டு போடுவான். வல்லவன் சொன்னான், சிறுகை அளாவிய கொள், கை குழந்தை ஒரு 1.5 வயசு குழந்தையாக இருந்தால் கையை குழப்பிட்டு விட்டுரும், பெரிய கை அளாவினாக்கா கொண்டுட்டு போடுவான். அதை சிறுகை அளாவிய கொள்ளான், சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது மக்கள் மெய் தீண்ட உடற்கின்பம், 5வது பாடல்.
மக்கள் மெய்த்தென்று உணர்க்கின்ப ரெண்டு வகை இன்பம் இருக்குண்ணா. அன்பின் சின்னமல்லவா இருபாலருக்கும் ஆண்பால் பண்ணார் காதலர்களுக்கு தோன்றிய தேன் துளி. அன்பு பொருந்திய காதலருக்கு தோன்றிய தேன் துளி அது அந்த குழந்தை. அப்போ என்ன சொல்கிறான், மக்கள் மெய்த்தென்று உணர்க்கின்பம். தன்னுடைய பிள்ளைகளை அந்த உடம்பு குழந்தை என்ன செய்யும், ஒன்றரை விஷயம் ரெண்டு விஷயம் அதுக்கு பின்னாடி வந்து மேலே தொத்தும், மேலே உட்காரும், படுக்கும், கிடக்கும், மேலே தாவி வந்து பிடிக்கும், அது நடக்கும்போது அந்த பிடிக்கும். அப்போ அந்த பிடிக்கும்போது உடம்பை தொடும்போது இவருக்குள்ள மகிழ்ச்சி. மக்கள் மெய் தீண்டல், இவர்கள் தொடுவா இருந்தாலும் சரி அந்த குழந்தை தொட்டாலும் சரி, மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம். பிள்ளைகள் நம்மை தொட்டாலும் சரி, நம்ம பிள்ளைகள் தொட்டாலும் சரி உடற்கின்பம். மற்ற ஒரு சுட்கெட்டில் இன்பம் சேவிக்கணும். ரெண்டு வகை இன்பம், தொடுவதால் உடம்புக்கு இன்பம், இன்சொல் கேட்பதனால் செவிக்கு இன்பம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அடுத்தது அடுத்து என்ன சொல்கிறான், குழல் இனிதி யாழ் இனிதி என்ப. தம் மக்கள் மலரை சொல் கேளா, தன் மக்கள் மக்கள் ரெண்டு பேர் இருவாளருமே சொல்லுவான் பண்மை. ஒருமைனா மகன் அடுத்தவங்க பண்மை சொல்லுவான். அப்போது என்ன சொல்கிறான், குழலும் ரொம்ப இனிமை உள்ளது புல்லங்குழல் யாழ், ரெண்டு இனிமை உள்ளதுன்னு யார் சொல்லுவான்னா, தன்னுடைய பிள்ளைகளுடைய மலரை சொல் கேளா கேட்காதான் தான் சொல்லுவான். என்ன காரணம், தம்முடைய குழந்தை என்ன முன்னே சொன்னேன், காதலர்களின் இரு காதலர்களின் அன்பு சின்னம் அல்லது அன்பு தேன் துளி, அன்பின் சுலை பலாசுலை, இரு பாடலுக்கு ஏற்பட்ட காதலால் ஏற்பட்டு காதலின் காரணமாக தோன்றப்பட்ட அந்த குழந்தை மாம்பழ பலாசுலை தேன். அதனால்தான் அந்த குழந்தைகளுடைய இன்சொற்கள் யாழும் குழலுக்கும் நிகராகாதுன்னா. யாழ் இசையும் இனிமை உள்ளதுதான், குழல் இசையும் இனிமை உள்ளதான். இருந்தாலும் தன்னுடைய குழந்தையோட மலரை சொல், என புரியாத ஒரு மலரை சொல்லிக்கு குதை சொல், குதை சொல் மதலை சொல், அந்த குதலை சொல் அல்லது மலர் மதலை சொல், அந்த சொற்களுக்கு தாய் தந்தைக்கு அளவில்லா மகிழ்ச்சி இருக்கும்னா. மது தம்மக்களாக இருக்க வேண்டும், தான் பிள்ளைங்க அழுவுறதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த வீட்டு பிள்ளைங்க வந்தால் சனியை என்ன உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க, அது இயல்பு. தன்னுடைய பிள்ளைகள் மழைக்காலத்தை தாராளமாக எடுப்பார்கள், அடுத்த வீட்டு பிள்ளை எடுக்க மாட்டான். அவ்வளவு என்ன காரணம், ஏன் அதே மரம் தான் இல்லை, அது தன்னுடைய பிள்ளைகள், அன்பின் காரணமாக வந்த பிள்ளைகள், பாசத்தின் காரணமாக வந்த பிள்ளைகள், இரு காதலர்களின் காதல் காதல் காரணமாக வந்த பிள்ளைகள். அதனால் தான் அதை விட இதுதான் மகிழ்ச்சி, குழல் இனிதி யாழ்தி என்ப தம் மக்கள் மலரை சொல் கேளாத. தன்னுடைய பிள்ளைகள் தம்முடைய மலரை சொல் கேளாதான் ஐயா குழல் இனிதி யாருன்னு சொல்லுவாங்க. இதை சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்தது தந்தை மகர் காட்டு நன்றி வந்துட்டாங்க. தந்தை மகர் காட்டு நன்றி, மகனுக்கு என்ன தந்தை ஒரு கடமை, தந்தை தந்தை என்ன செய்யறான் மகனுக்கு செய்கிறான். இங்கே ஒரு ஒருமை வருது, முன்னெல்லாம் பண்மை பண்மை வந்தது, மக்கள் மக்கள் என்பா பண்மை, இங்கே ஒருமை. தந்தை மகர் காட்டு நன்றி அவையத்து முந்தி இருப்ப செய்யலாம். மக தந்தை தந்தைக்கு மகன் தந்தை என்ன செய்யறான், மகனுக்கு என்னடா உதவி செய்கிறா, என்ன உதவி செய்கிறான், கற்றூர் அவையில் முந்தி இருக்க வேண்டும், தலைமை தாங்க வேண்டும், அந்த அளவுக்கு கல்வியில் உயர்த்த உயர்ந்தவனாக்க வேண்டும். அதான் தந்தை செய்ய தந்தைக்கு என்ன கடன் கேட்டால், தன்னுடைய மகனை சான்றூர் அவைக்கன் முதன்மைப்படுத்தவன், முதன்மை உள்ளவனாக முதன்மை உள்ளவனாக இருக்க. அதான் தந்தை மகர் காட்டும் நந்தி நன்றி அவையத்து முந்தியிருப்பது, கட்டோர் அவையில் அவன் மேலோங்கி இருக்க வேண்டும், கட்டவனுக்கு கட்டவனாக இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன், இதுக்கு மேலே வேலை இது எனக்கு நேரம் இல்லை. அடுத்தது தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, எட்டாவது பாடல். தம் மின் தம் மக்கள் ஒரு அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிதுன்னா தம் மின் தம் மக்கள் அறிவுடைமை. இப்போ கட்ட சிறந்த கல்வியாளனாக இருக்கிறான், சிறந்த பேச்சாளன், சிறந்த கல்வியாளன், சிறந்த பண்பாளன், சிறந்த பேச்சாளனாக இருக்கலாம், சிறந்த கல்வியாளனாக இருக்கலாம், பெரிய எல்லாமே இருக்கலாம், கவிஞனாக இருக்கலாம், சிறந்த பண்பாளன் வள்ளுவா தான் எடுத்துக்க மாட்டான், சிறந்த பேச்சாளனா. இதுக்கு முன்னே பேசினவன் என்னாச்சு, மணிக்கணக்காக பேசுவானே என்னாச்சு, அவனும் செத்து போனான். இதுக்கு முன்னே கவிஞனாக இருந்தானே என்னாச்சு, அவனும் செத்தான். இதுக்கு முன்னே சிறந்த போர் வீரனாக இருந்தாச்சுன்னா, அவனும் செத்தான்னா. எந்த மகன் தோண்டியிருக்கிறான், ராமலிங்க சாமி போன்று தாய்மார் சாமிகள் இது போன்ற பெரிய தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய பெரியவர்கள் இருந்திருக்காங்க. அது போன்ற ஐயா போனுடைய மகன் உயர்ந்த மகன் அப்பா, சிறந்த அறிவாளி அவனை, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை. அப்படின்னா நாம் வந்து ஒருத்தன் கல்வியிலே மிக்க சிறந்தவனாக இருக்கிறான், தன் மகனை உயர்ந்த நூல்கள் நல்ல நூல்களை சிறப்பறிவு சிறந்த அறிவுள்ளவனாக்குறான். அது என்ன சிறந்த அறிவுனா, புண்ணிய அவன் தந்தைக்கு செஞ்ச புண்ணியம் பிள்ளைக்கு வந்திருக்கு,
தந்தை செய்த அருள், தந்தை செய்த புண்ணியம், புண்ணியமும் அருள் பலமும் பிள்ளைக்கு வந்திருக்கு. நீ எனக்கு வந்து என்ன கடைசரக்க அறிவு என்பது, அறிவு குணம் பண்பு கருணை என்பது கடைசரக்கல்ல, பெரியோர்கள் ஆட்சி இருக்க வேண்டும். அவன் சொல்கிறான், தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்துவ மண்ணு இருக்கலாம். இதுன்னா தன்னை விட தன்னுடைய கல்வியில் சேர்ந்தவன், தன்னை விட தன் மகன் பிள்ளைகள் மக்கள், இந்த இடத்த மக்கள் சொல்லுவான், தன்மின் தம்மக்கள் அறிவுடைமை. அங்கே மகன் சொன்ன ஒருமை, இங்கே பன்மை. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்த மண்ணு இருக்கலாம் இனிதுன்னா, தன்னுடைய மகன் சிறந்த குணப்பண்புள்ளவன், சிறந்த பண்பாளன், அறிவாளன் என்றது தனக்கு மகிழ்ச்சி இல்லை, இந்த உலக மக்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுன்னா என்ன காரணம்? முன்னையுமே பல இடத்துல சொல்லியிருக்கான் வள்ளுவன். ஆகவே உலக மக்கள் இவனை விட அவனுக்கு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அப்பேற்பட்ட மகனாக பெற்றுக்கொள்ள வேண்டும். மக்கள் பெறும்போது கடல் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு போகிறோம். அடுத்தது 9வது பாடல், 8வது பாடல் முடிஞ்சிடுச்சு, சுருக்கமாக அப்படியே அப்படியே சொல்லுவோம். ஈந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய், ஈந்த பொழுதில் பெரிதுவக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்க, குழந்தை இது ரெண்டு இரு காதலருக்கு, காதலர் திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்தது, வயிற்றில் கர்ப்ப காலத்தில் அந்த அசைவு, அந்த அசைவு ஒரு மகிழ்ச்சி தரும். அடே அந்த அசைவு, கர்ப்ப காலத்தில் குழந்தைகள் ஒரு அசைவு, அது ஒரு மகிழ்ச்சி. ஆஹா, உள்ளே நம்ம குழந்தை இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது, நாம் பார்க்குற போகிறோம், 10 மாதத்துக்கு பிறகு அந்த குழந்தைய பார்க்க போகிறோம். அந்த நல்ல அழகாக இருக்குமா, ஆண் குழந்தையாக இருக்குமோ, பெண் குழந்தையாக இருக்குமோ, இப்படி பல வகையான கற்பனை. அந்த கற்பனை நாளுக்கு நாள் அந்த கற்பனை வளர்ச்சி வளர்ந்து அப்போ குழந்தை பிறக்குது. அப்போ கேட்குறா, என் பேர் என்ன ஆச்சு? ஓ அம்மா, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குமா? அப்பா, எனக்கு நான் நினச்சேன், அப்போயே நினச்சேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தை, ஆண் குழந்தை, ஆண் பிள்ளை, ஆண் பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்கும், கடவுள் கொடுத்துருக்குறாங்க வேறே, அது ஒன்று குறையும். அதை விட மகிழ்ச்சின்னா ஈந்த பொழுதில் பெரிது வைக்கும், அதை விட மகிழ்ச்சி அதிகம்னா தன் மகனை சான்றோன்னு என்ன கேட்டாத்தாள், என்ன ஏன் தந்தையை விட்டுட்டான்னா, அளவில்லா தந்தை மகிழ்ச்சியை விட தாயின் மகிழ்ச்சி மிகுதியாக இருக்கும். என்ன காரணம்? தாயுடைய ஸ்தானம் பெறப்பட்ட ஸ்தானம், தாயை நீ யாரும் நினைக்காதே, தாயை கடவுள் என்று பார்க்க வேண்டும். அறிவுடையவன் பார்ப்பான மகனே, தாயை கடவுளாக பார்ப்பான், அறிவுடையவன் பார்ப்பான், தாயை கடவுளாக பார்ப்பான், பண்புடையவன் பார்ப்பான், தாயை கடவுளாக பார்ப்பவன் புண்ணியவன் பார்ப்பான், தாயை கடவுளாக பார்ப்பவன் சான்றவனாக பார்ப்பான், தாயை கடவுளாக பார்ப்பான். அப்பேற்பட்ட நான் சொல்கிறேன், அப்பேற்பட்ட உயர்ந்த இடம் தாய் இமயம் என்று சொல்லலாமா தாயை, அல்லது ஈரல் கடல் என்று சொல்லலாமா தாயை, அதை விண்ணுலகம் மண் உலகம் என்று சொல்லலாமா தாயை, யார் என்று ஒப்பிட்டு பேசுவது தாய்க்கு? தாய்க்கு நகர் தாய் தான். அவர் நினைக்கிறா, என் மகன் உயர்ந்தவன். யார் சொன்னார்கள்? ஓயா, இந்த தெருவில் பெரியவங்க கடகார் சொன்னார், ஏ இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய பெரிய மனுஷன், ஏன் பிள்ளைய பார்த்து நல்ல பிள்ளைப்பா, உன் மகனம்மா, ஏய் சின்ன பொண்ணு, அவன் சொல்லும் வயசான, ஏய் சின்ன பொண்ணு, உன் மகன் நல்ல பையன், நல்லா இரு, நல்ல பிள்ளையை பெற்றிருக்க என்று அப்படியே பாடிட்டு போவான். அது தெருவில் பெரியவங்க வயசான, நல்ல பையன், சின்ன பொண்ணு, நான் உன் மகன் நல்ல பிள்ளை, நல்ல பையனாக இருக்கானே, படி சுட்டி பாய, நல்ல பையன், நல்லா பேசுகிறான், அறிவுள்ள பைய பிள்ளைய பெற்றிருக்க அப்படின்னு பாராட்டுறான். அவன் சொல்கிறான், வள்ளுவன் சொல்கிறான், ஈந்த பொழுதில் பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், பெற்ற பிள்ளையை பெற்ற விதை பெற்ற காலத்தை விட தன் மகன் ஆண் மகன். இங்கே ஒரு இது இந்த இடத்துல ஏன்னா மக்கள் சொல்லாமல் ஒரு இது சொல்கிறேன், சில இடத்துல பிள்ளைகள் வந்து பெண் குழந்தை இருக்கும், அந்த இடத்துல வேறு வழி இல்லை, மக்கள் சொல்லாமல் அந்த இடத்துல அப்படி தான் சொல்கிறார். வள்ளுவனாக தான் சொல்கிறான், தன் மகன் இங்கே தந்தை மகன், தந்தை அது தந்தை மகர் காட்டணும், அதெல்லாம் ஒரு ஒருமை தான். மற்ற மக்கள் மக்கள்னு சொல்லிட்டு போகிறார். இங்கே என்ன சொல்கிறார், இந்த பொழுது பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றுவோன் என கேட்டார். பெற்ற காலத்தை விட ஆண்மகனாக ஆண்மகமாக பெற்றே ஆண்மகனாக பெற்றிருக்கிறேன், அதை விட மகிழ்ச்சி சான்றோர்கள் உன் மகன் உயர்ந்தவன் சொல்வது அதை விட மகிழ்ச்சி தரணும். அடுத்து மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, முன்னே தந்தை மகக்கு ஆற்றும் நன்றி, தந்தை மகருக்கு ஆற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செய்யலாம், அங்கே நன்றிக்கு இங்கே உதவினா. தந்தைக்கு என்ன கடன்னா, தன் மகன் கற்றவனாக்கி சான்றோர் அவையில் சான்றோர் அவைக்கும் தலைமை தாங்க முடிவு செய்வேன்டான். இங்கே என்ன தந்தை மகனுக்கு என்ன கடமைன்னு கேட்டான். தந்தைக்கு சொன்னான், மகன் சொல்கிறான், மகன் தந்தை காட்டும் உதவி, இவன் தந்தை எண்ணோட்டான் கொள்ளணும். மகன் என்ன தந்தைக்கு என்ன மகனுக்கு என்ன கடமைன்னா, இப்பேற்பட்ட மகனை உயர்ந்த ராமலிங்க சாமி போன்ற
எந்த மகனை பெற்றெடுக்க அந்த தந்தை சின்னையா, சின்னையா பிள்ளை என்ன புண்ணியம் செய்தாரோ அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இருக்கான் வள்ளுவன், விரும்புகிறான். முன்னே மொத பாடல்லையே பிடிச்சிட்டான், பெரும் அவுற்றுச்சான். அடுத்தது எழுபரப்பும் தீயானா, இப்பேற்பட்ட மகனை பெற்ற, இப்பேற்பட்ட மகனை பெற்ற இந்த தாய் தந்தை என்ன புண்ணியம் செய்தார்களோ, என்ன தவம் செய்தார்களோ என்று போராட்டு முடி நீ நடந்து கொண்டான் அவன்றார். நான் அதுக்கு அதிகமாக விளக்கம் சொல்ல முடியல. ஆகவே பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பிறையிலுவரப்பும் தீயவை தீண்டா படி வரங்கா பண்புடைய மக்கட்பேரின் தம்பொருள் தம்பொருள் என்பத மக்கள் அவர் பொருள் தம் தம் இணையான் வரும் அமிழிலும் மாற்றை இனிதே தம் மக்கள் சிறிகையாளாவை கொள் மக்கள் மெய்ச்சென்றர் உடற்கின்பும் மற்ற ஒரு சொற்கேட்ட இன்பம் செவிக்கு கொலையில் இனிதி யாழ் இன்ப தம் மக்கள் மலையில் சொல் கேளாதார் தந்தை மகர் காட்டு நந்தி அவயத்து முந்தியிருப்ப செயல் தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது இயன்ற பொழுதில் பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றோனை கட்டுத்தாய் மகன் தந்தை காட்டும் உதவி அவன் தந்தை என்னோட்டாங்க சொன்னான். இந்த 10 பாடலுக்கு ஏதோ என்னுடைய அறிவு கேட்டு எப்படி சொல்லியிருக்கிறேன், போதிய கல்வி இல்லாதவன் நான், கல்வி இல்லாத காரணத்தினால் நான் சொல்வதில் குறைகள் இருக்கத்தான் செய்யும், குற்றம் இருக்கத்தான் செய்யும். ஆகவே கட்டுணந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவடியை வணங்கி, மற்றொரு விஷயம் இங்கே வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த வழிபாட்டில், இந்த பாராயணத்தில், ஞானிகள் வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொண்டு ஆசி பெறுவது மிக மிக புண்ணியம் செயலாகும். ஆகவே உங்கள் நீங்கள் ஈடுபட வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இங்கே வெளியில் தெரியக்கூடிய சில தொண்டர்கள், ரகசியமாக சில தொண்டர்கள் இருக்கிறார்கள், அடுப்படியில் இருக்கக்கூடிய சமையல்காரர்கள் பல இடத்தில் இருப்பார்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவர்கள் வெளியில் இருப்பார்கள், அவர்கள் இனம் புரியாது இருப்பார்கள். மிகப்பெரிய கருணையை வடிவான மக்கள், மிகப்பெரிய ஞானிகள். இன்ன என்னையா அவனை அவரை பாராட்டுனா, நான் போற்றி வணங்கக்கூடிய அவர் திருவடி போற்றி வணங்கக்கூடிய தொண்டர்கள்லாம் இருக்கிறார்கள், வெளியே இருக்கிறார்கள், உள்ளும் வெளியே இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் மனமாற வாழ்த்த வேண்டும். நானும் வாழ்த்துகிறேன். நான் அடைந்த உண்மையை, உண்மை மெய்ப்பொருளை அவர் அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அவரை நீங்கள் வாழ்த்த வேண்டும். இந்த சங்க தொண்டர்களை வாழ்த்த வேண்டும், என்னை வாழ்த்த வேண்டும், சங்கம் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்த வேண்டும் சொல்லி நான் பேசியதில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். கட்டுணந்த பெரியோர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று முடிக்கிறேன். வணக்கம்.